அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது இந்த மந்திரத்தை 8 நாட்கள் கூறினால் நீரின் மீது நடக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இது 100% உறுதியான ஒரு மந்திர முறை. அதுபோல் நிறையா பேருக்கு சக்ஸஸ் ஆன முறையும் கூட. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த சொல்ல போகிற முறையை கேட்டால் நிறைய பேர் நம்பாமல் சிரிக்க தான் செய்வாங்க. பட் கண்டிப்பாக இது 100% சாதாரண மனிதனாலும் செய்ய முடியும். இயேசுநாதர் நீரின் மீது நடந்தார் என்று கிறிஸ்துவ மதத்தில் கூறப்படுகிறது. அவர் இறைசக்தி உடையவர், அதனால் நடந்தார். நம்ம சாதாரண மனுஷங்க தானே நம்மளால் நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதற்கான மந்திரங்களும் முறைகளும் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதை முறைப்படி நம் ஜபிப்பதன் மூலம் அஷ்ட கர்மத்தில் ஸ்தம்பன முறையில் நீரினை ஸ்தம்பனம் செய்து அதன் மேல் நம்மால் நடக்க முடியும். இது 100% உறுதி. இது ஒரு சத்திய வாக்குன்னு கூட சொல்லலாம். அதற்கான மந்திரத்தை தொடர்ந்து 8 நாட்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். நாள் ஒன்றுக்கு 1008 8 நாட்கள் ஜபிக்கணும். இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் சொல்லணும். அதாவது காலையில் 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பூஜையை முறையாக ஆரம்பிக்க ஒரு புதன்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பச்சை நிற உடை அணிந்து கொண்டு தென்கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு மந்திரத்தினை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திர பூஜை செய்வதற்கு முன் ஒரு முக்கியமான பொருள் உங்களுக்கு தேவைப்படும். நான் அதை கடைசி நான் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் மந்திரம் சொன்னாலும் அதற்கான மூலிகை தேவை. இதற்கு எந்திரம் தேவையில்லை. அதனால் இதுக்கு மூலிகை மட்டுமே போதானது. ஜபிக்கும் மந்திரத்தை மந்திர சாப நிவர்த்தி கண்டிப்பாக செய்ய வேண்டும். பூஜை பொருட்களாக பால், பழம், தேங்காய், கற்கண்டு, அடை, தேன் இவைகளை பயன்படுத்தலாம். ஒரு பொருள் தேவைப்படும் சொன்னலையா, அது என்னன்னா தூக்கணாம் குருவி கூடு இருக்குங்க இல்லையா, அந்த கூடு தான். அதை எல்லா நேரத்துலேயும் அதை எடுக்கக்கூடாது. அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் அதோட எச்சங்கள் காணப்படும் அந்த கூட்டில். அந்த கூட்டை எடுத்து வந்தால் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அதில் ஒரு மூலிகை இருக்கும். எல்லா கூட்டிலையும் ஒரு வேர்னு சொல்லலாம். அது ஒரு சக்தி வாய்ந்த வேர். அது சாதாரணமாக கூடில் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த தூக்கணாங்குருவியோட எச்சங்கள் படப்பட தான் அதுக்கு சக்திகள் ஏறும். அந்த கூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை தனித்தனியாக பிரிச்சுடுங்க. ஒரு குச்சா தனித்தனியாக பிரிச்சுடுங்க. ஏன்னா அதில் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வேர் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு தேவை. அதனை தூக்கணாம் குருவி கூடுகளில் இருக்கும். அதை 2 முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த சக்தி வாய்ந்த வேரை 2 முறை இருக்குது. அதில் 1 முறை அந்த கூட்டை பிரித்த கூண்டு இருக்குங்களே அதை நல்லா ஸ்பீடாக ஓடுற தண்ணியில் அந்த கூட்டை அப்படியே போட்டிங்கன்னா பிரித்து அந்த சக்தி வாய்ந்த வேர் மட்டும் தண்ணி ஓடும் திசைக்கு நேர் எதிராக மீனை போல நீந்தி செல்லும். மற்றொரு முறை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த சொன்ன இல்லையா அந்த சரி அந்த கூடு இருக்குங்களே பிரித்த கூடு, அதை என்ன பண்ணுறீங்கன்னா எரிக்கணும். அதை போட்டு தீயிட்டு எரிச்சிங்கன்னா மற்ற சாதாரண குச்சியெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அந்த சக்தி வாய்ந்த குச்சி அதாவது வேர் மட்டும் எரியாமல் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வெள்ளி கம்பி போல் பல பலன் இருக்கும். அதை எடுத்து வெள்ளி, தங்கம், செம்பு இது மூணும் கலந்து செஞ்ச ஒரு தாயத்தில் அதை அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சி வச்சதுக்கப்புறம் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பூஜையை முறைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த தாயத்தை நீங்கள் தினமும் பூஜையில் வச்சு தீபோதீபம் காட்ட வேண்டும். இதற்கு என்னன்னா இதற்கு அன்னபூரணி அவளை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஏதாவது சாதாரண ஒரு அம்மன் ஃபோட்டோவை கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாழை இலையில் இந்த படையல்கள்லாம் போட்டு அந்த படையிலேயே இந்த தாயத்தையும் வச்சு ஒரு நாளைக்கு 1008 8 நாட்கள் நீங்கள் ஜபிக்கிற மாதிரி இருக்கும். அந்த படையலை நீங்கள் தாராளமாக நீங்களே சாப்பிட்லாம். எந்த தப்பும் கிடையாது. இதை நீங்கள் தண்ணியிலேயே விட வேணா இதுலேயே வேணும் நீங்களே சாப்பிட்லாம். படையல் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. 8 நாட்கள் பூஜைக்கு பின் மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிடும். தாயத்திற்கு அபரிவிதமான சக்தி வந்துடும். அதாவது 8 நாட்கள் கழித்து 9வது நாள் சித்தி செஞ்ச மந்திரத்தை 18 முறை கூறிட்டு அந்த தாயத்தை இடுப்பில்
கோர்த்து கட்டிக்கோங்க. இடுப்பில் கட்டுற கயிறு பச்சை நிற கயிறாக மட்டும்தான் இருக்கணும். மற்ற மஞ்சளோ இல்லை சிகப்போ கருப்போ அந்த கயிறெல்லாம் கட்டக்கூடாது. பச்சை நிற கயிறில் கட்டினாதான் அதுக்கு சக்தி வரும். அதன் பின் நீங்கள் நீர் மேலே நடக்கலாம். நீங்கள் மூழ்கவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திர முறை, மூலிகை முறை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அச்சம் கொள்ளவே கூடாது. அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பயந்தீங்கன்னா அது நடக்காது. முழுமையான நம்பிக்கையோடு செய்யுங்க. இது 100% உறுதி. ஆண்கள் பெண்கள்னு அனைவருமே முயற்சி பண்ணலாம். இந்த முறைக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ராம் நம் நம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஆனந்த ரூபி அமிர்தவல்லி ஆம் ஓம் பட் ஸ்வாஹா. இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ராம் நம் நம் ஸ்தம்பய ஸ்தம்பய ஆனந்த ரூபி அமிர்தவல்லி ஆம் ஓம் பட் ஸ்வாஹா. இந்த எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே முயற்சி பண்ணலாம். இது எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த தாயத்தை மட்டும் எப்போவுமே உங்கள் கூடையே இருக்கணும். அதை நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு 1 தடவை மாற்றணும். ஏன்னா அதோடய சக்தி வந்து 1 வருஷம்தான் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வருஷம் அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீர் மேலே நடக்கிற ஜாலம் பண்ணலாம். மக்கள் எல்லாம் உங்களை ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. சொல்ல போனால் உங்களை ஒரு சித்தர் போல கூட பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீர் மேலே நடக்கிறது ஒரு அதிசயமானது. இந்த மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் எங்கே வேணாலும் எவ்வளோ ஆழமான நீராக இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக தரையில் நடக்கிற மாதிரியே நடந்து போகலாம். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி வணக்கம். ஓம் நமசிவாய.